ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னையில் ஒன் ஆஃப் த வெல் டெவலப்பிங் லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பல்லாவரம் ரேடியல் ரோடு. நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேருந்து வரும்பொழுது ஜிஎஸ்டியும் ஓஎம்ஆரையும் லிங்க் பண்ணுற ஃபஸ்ட் ரோடு அப்படின்னா அது இந்த பல்லாவரம் ரேடியல் ரோடு தானுங்க. நான் சொல்லி தெரிவித்தவரை இந்த ரோட்டுக்கு மேலே இருக்க டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்னு இந்த ரோடு முழுக்க செம்ம டெவலப்மெண்ட்டு. இங்கே லேண்ட் காஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் 8,000 to 9,000 வரைக்கும் போகுதுங்க. இங்கெல்லாம் லேண்டு வாங்க போனால் குறைஞ்சபட்சம் 1 crore rupees மேலே தான். எப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதே டெவலப்மெண்ட் உள்ள அடுத்த ரோடு அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு ஒட்டனாப்பில் அமைஞ்சிருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வண்டலூர் டு கிளாம்பாக்கம் ரோடு. எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 2-3 years பல்லாவரம் ரேடியல் ரோடை விட பல மடங்கு ரேட்டு கூடியிரும் இந்த லொக்கேஷனில். ஏன்னா இங்கே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து அப் டு கிளாம்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுக்கறதுனால இங்கே நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கான லேண்டில் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு கூடியிரும். அதே பட்சத்தில் இன்னொரு விஷயம், இதுவும் ஜிஎஸ்டி டு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ரோடு அப்படின்றதுனால நல்ல டெவலப்மெண்ட் இங்கே உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க சைட் கூட இந்த வண்டலூர் டு கிளாம்பாக்கம் ரோடில் தாங்க அமைஞ்சிருக்கு. கரெக்டாக சொல்லணும், இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக வரும் 1 kilometer நம்ம புது பார்க்கறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க லொக்கேஷனில் ஃபுல்லி சரௌண்டட் பை ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் ஒரு 2 acres பரப்பளவு உள்ள ஒரு சின்ன கேட் கம்யூனிட்டி. வெறும் 16 plots மட்டுமே உள்ள இருக்கு. எங்க உங்களுக்கு பிளாட் 1,000 square feet அப் டு 2,400 square feet வரைக்கும் கிடைக்குங்க. டிடிசிபி அண்ட் ரேன் அப்ரூவ்ட் தான். என்ன ஒரு விஷயம், இந்த பிளாட் லான்ச் பண்ணி வெறும் 3 to 4 days 16 plots 5 plots புக் ஆயிருச்சு. ரிமைனிங் இருக்க பிளாட் மட்டும்தான் இருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து பாருங்க. பாருங்க நீங்க வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல ஆன் மெயின் ரோட்ல இருக்க இதுதான் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் தான் இருக்கு. இதோ நம்ம இப்போ சைட் வந்து பார்க்குறோம். அதுவும் மலமேரில் இருக்கு பாருங்க, அதுதான் ஆஞ்சநேயர் டெம்பிள். அதுக்கு பேக் சைடில் இதோ நம்ம சைட்டு. இந்த லேஅவுட்டு ஸ்டார் ஹோம்ஸால் போடப்பட்டிருக்க லேஅவுட்டுங்க. டோட்டலாக 16 plots மட்டுமே போட்டிருக்காங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்கிறதுனாலையும் கொடுக்குற ரேட்டு ரீசனபிளாக இருக்கிறதுனாலையும் உடனே ஒரு 5 plots சீக்கிரமே புக் ஆயிடுச்சுங்க. நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் சைடில் லேண்ட் வீடு பார்க்குறவங்களா, இல்லை ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் இல்லை ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்களா, பசங்க ஓஎம்ஆரில் படிக்கிறாங்களா, நீங்கள் எல்லாருமே இந்த லேஅவுட்டை ஒரு வாட்டி விசிட் அடிக்கலாம். ஏன்னா ஓஎம்ஆர் மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டு அதிகபட்சம் ஒரு 3 kilometers மட்டும் தாங்க வருது. அதுவும் இல்லாமல் இந்த லேஅவுட்டில் நீங்கள் கேட்குற சைஸ் ஆகிய 1,000 square feet அப்படி 2,400 square feet வரைக்கும் பிளாட்டும் இருக்குது. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கார்னர் பிளாட் கூட உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஃபேஸுங்களே பிளாட்டுமே இப்போவுமே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது நாங்கள் கேளம்பாக்கம் ஜங்ஷன். ரொம்ப முக்கியமான ஜங்ஷனுங்க இது ஓஎம்ஆர் ரோட்டில். இந்த கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட் ஷார்ப்பாக வெறும் ஒரு 3 kilometers மட்டும் தாங்க வருது. அதோ தெரியுது பாருங்க, டிசிஎஸோட எலிபேடு. அந்த டிசிஎஸ் கம்பெனி இருக்கிறது சிறுசேரி ஐடி பார்க் உள்ள. அதுக்கு பேக் சைடில் நம்ம சைட்டு, நம்ம சைட்டில் இருந்து பார்த்தாலே டிசிஎஸோட எலிபேடு தெரியுது. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, ஓஎம்ஆர் சிறுசேரி ஐடி பார்க் நம்ம சைட்டுக்கு ரொம்ப இருக்காமல் ஷார்ப்பாக சொல்லணும்னா 4.5 kilometers தான் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து சிறுசேரி ஐடி பார்க் வெறும் ஒரு 4.5 kilometers தான். வண்டி எடுத்தால் அதிகபட்சம் ஒரு 5 to 8 minutes நீங்க பார்த்துட்டு இருக்க இதோ இந்த சிறுசேரி ஐடி பார்க்குள்ள நீங்க ரீச் ஆயிடலாங்க. உள்ள ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்குங்க. இங்க பல பேர் லேண்டோ வீடோ தேடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா இங்க ஓயமா ஸ்ட்ரெச்சிலையோ இல்ல வண்டலூர் கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்சிலையோ 4,000 rupees கம்மியாலாம் லேண்ட் எங்கேயுமே இல்ல. ஆனா இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன தெரியுமா, வெறும் 3,650 rupees மட்டுமே. அது மட்டும் இல்லாம ஓயமார் மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 3 kilometers தான். உங்களுக்கு தான் தெரியுமே ஓயமார் மெயின் ரோட்ல மரினா மால் இருக்கு, வெவேரா மால் இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னுட்டு நிறைய பார்க்க முடியும். ஓஎம்ஆர் ஃபுல்லாகவுமே டெவலப்மெண்ட் தானேங்க. ஸோ இப்படிப்பட்ட லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல நியர்பை மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.3 kilometers ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்குற தூரத்தில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ உடனே லேண்டு வாங்கி வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா, இந்த சைட் 100% நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம சைட்டுக்கு ஒட்டனா போல இவ்வளோ வீடுங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க முடியுங்க. இதை பாருங்கள், காஸ்மோ சிட்டி அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஷாவோட இண்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரேட் என்ன தெரியுமா, 1.25 crore rupees மேலே வாங்கியிருக்காங்க எல்லாம். ஆல்மோஸ்ட் உள்ள 70-80 வீடுங்க உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்துருக்க அந்த காஸ்மோ சிட்டி அப்பார்ட்மெண்ட்டுமே நம்ம சைட்டுக்கு அருகாமையில் தான் இருக்குது. இது வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அது மாதிரி புதுப்பாக்கம் ஃபுல்லாகவுமே டெவலப்மெண்ட் தாங்க. ஏகப்பட்ட ஐடி பீப்பிள்ஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே பார்க்க முடியும். எதுவும் இல்லை, இதோ பாருங்க இந்த ப்ராஜெக்ட் காசா கிராண்ட் பில்டரோட சன் சிட்டி. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுகள் இருக்க இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் தான் இது. இங்கே உங்களுக்கு லேண்டாகவும் கிடைக்கும், வீடாகவும் கிடைக்கும். என்ன வீடாக வேணும்னா ஒரு 3 months நீங்கள் வெயிட் பண்ண போறீங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் பக்கத்தில் என்ன எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் அதையும் நம்ம பார்த்துருவோம். இதே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடில் ஆன் ரோடில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, விஐடி யூனிவர்சிட்டி இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஓஎம்ஆர் ரோடு தொட்டிங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குது, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க குட்டி பசங்களுக்கு வேலமால் நியூஜன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, பிஎஸ்பிபி ஸ்கூல் புதுப்பாக்கத்தில் பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது, கலர்ஸ் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, செம்மேரி ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது, ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் இருக்குது, அதெல்லாம் தாண்டி பக்கத்தில் பில்லாபாங் ஸ்கூல் வேறு இருக்குது. ஸோ குறைஞ்சது ஒரு 7-8 schools இந்த சைட்டுக்கு இன்னும் நரவில் இருக்குங்க. அதிகபட்சம் ஒரு 5 kilometers 7 schools இருக்குது அப்படின்னும் பொழுது இதை விட வேறு என்ன வேணும்.
காலேஜஸ் ஒரு அஞ்சாறு இருக்கு, ஸ்கூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, நம்ம ஒர்க் பண்றதுக்கு பக்கத்துலேயே சிறு சிறு ஐடி பார்க் இருக்கு. இதை விட பெஸ்ட் லொகேஷன் இருக்க முடியுமா? இந்த லொகேஷன்ல தான் உங்களுக்கு லேண்டு வெறும் 3,650 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த புது பக்கத்துல மற்ற ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் 3,800 3,900 கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த லேஅவுட்ல உங்களுக்கு வெறும் 3,650 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபிட் ரேட்ல பிளாட் கிடைக்கும். இண்டிவிஜுவல்ஸ் வேணா சொல்லுங்க, வெறும் 51 லேக்ல இந்த லேஅவுட்ல கட்டித்தரப்படும். ஜஸ்ட் ஒரு 3 மாசம் டைம் தான், வெயிட் பண்ணுங்க. ஸ்டார் ஹோம் சைட்ல இருந்து மிஸ்டர் ராகேஷ் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க, சைட் விசிட் வந்து பாருங்க, புடிச்ச பிளாட் புக் பண்ணுங்க. வெறும் 3 மாசத்துல ஸ்டார் ஹோம்ஸ்ல அவங்க எஜிடிஎஸ் வச்சு அவங்களே கன்செக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பிளாட்டுகள் வேணும்னா ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபிட் ரேட்டு 3,650 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபிட்டு, இல்லை உங்களுக்கு வீடாக தான் வேணும்னா ஸ்டார்டிங் வெறும் 51 லட்சம் ரூபாலதே இந்த அருமையான லொக்கேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கும் வெறும் 51 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல புதுப்பாக்கம்ல கரெக்டாக புதுப்பாக்கம் மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல அழகான ஒரு குட்டி கேட் கமிட்டி உள்ள 1,000 ஸ்கொயர் ஃபிட்லேருந்து பிளாட்டுகள் உங்களுக்கு இருக்கு. எல்லா பேசிங்களுமே பிளாட்டுகள் அவைலபிள். உடனே ஸ்கிரீன்ல தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு இன்னைக்கே சைட் விசிட் பாருங்க. கூடவே வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது போல சூப்பர் சூப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. கூடவே ப்ராப்பர்ட்டி இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பர் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜிஎஸ்.